ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் ஆக்வாட்டிக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டாப் செவன் ட்ராப் சிக்லெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிக்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டூ ஃபிட் டேங்க்லேயே வச்சு வளர்த்திடலாம் ஸோ நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தார் டூ ஃபீட் டேங்க்கில் வச்சு வளர்க்குற மாதிரி சிக்லட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி ஸோ தான் நான் வீடியோ போடலான்னு வந்திருக்கேன் ஸோ இந்த சிக்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி நம்மளுக்கு கொஞ்சம் அக்கிரியன் ஷாப்பில் கிடச்சிரும் மீதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டி பட் இந்தியாவே சேல் பண்ணுறாங்க அதனால நான் வந்து இந்த ஏழு விதமான சிக்லேட்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ அது என்னென்ன ஃபிஷுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது இடத்துல இருக்கிறது ஜெர்மன் ப்ளூ ரேம் சிக்லெட்டு ஸோ கைஸ் அழகான ஒரு ட்ராஃப் சிக்லெட் அண்ட் நம்ம அக்கிரன் ஷாப்பில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு சிக்லெட் இது ஸோ இந்த சிக்லெக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட டூ ஃபீட் டேங்க்கில் வச்சு வளர்க்கலாம் ஸோ ஒரு பேர் டூ ஃபீட் டேங்கில் வச்சு வளர்க்கும் போது செம்மையாக இருக்கும் ஸோ ப்ரீடிங்க்கும் நீங்கள் வந்து அந்த டூ ஃபீட் டேங்க்லேயே வச்சு ப்ரீட் பண்ணலாம் அண்ட் இந்த சிக்லெக்ஸ்னால் கேப்டிவிட்டியில் மிஞ்சி போனால் அஞ்சு சென்டிமீட்டருங்க அவ்வளோதான் அதுக்கு மேலெலாம் போகும் பட்டு அது வந்து வயலில் வச்சுக்கிட்டா போகும் பட்டு கேப்டிவிட்டியில் கொஞ்சம் சின்னதாக தான் வளரும் ஸோ நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் தான் ஸோ அதனால் ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய அழகாக நல்லா வைப்ரண்டான கலர்ஸில் இருக்கக்கூடிய ஜெர்மன் ப்ளூ ரேம் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அண்ட் என்னோடய ஃபேவரட் சிக்லெட்டும் கூட ட்ராப் சிக்லெட்டில் ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான சிக்லெட்டை பார்க்க போயிடலாம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ரேம் ஹைப்ரேடு ஸோ இதில் ஹைப்ரிட்டில் வந்து ஏ செக்ஷனில் இருக்கிறது எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் ஸோ எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ப்ளூ ரேமோட ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் இது ஸோ இந்த எலெக்ட்ரிக் ப்ளூ ரேம் வந்து நம்ம அக்கிரன் ஷாப்பில் கொஞ்சம் கிடைக்கும் அண்ட் நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து பவுடர் ப்ளூ ரேம்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த சிக்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா ரேம் அளவு தான் சைஸு அண்ட் ரேம் அளவு தான் வளரும் ஸோ நீங்கள் வந்து இதே உங்களோட க்ரீமில் டூ ஃபிட் டேங்க்லேயும் வச்சு வளர்த்திடலாம் ஸோ அண்ட் இன்னொரு வெரைட்டி இருக்குது ஹைபிரிட் ஆஃப் ரேமு ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததில் பார்க்கலாம் பியில் இருக்கிறது கோல்டன் ப்ளூ ரேம் ஸோ ரெண்டாவது இடத்துல தான் எதுவும் கேட்டகரி பட் பி ஓகேங்களா அதில் செக்ஷனில் பி ஸோ கோல்டன் ப்ளூ ரேம் பார்த்தீங்கன்னா அக்கிரே ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு ரேம் வெரைட்டி தான் எப்படி எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் கிடைக்கிதோ அதே மாதிரி கோல்டன் ப்ளூ ரேமும் ஈஸியாக கிடச்சிரும் ஸோ கோல்டன் ப்ளூ ரேம் வந்து நல்லா அழகாக இருக்கும் ஒரு கோல்டிஷ் கடலில் இருக்கும் பட் இதுவும் ஒரு ஹைப்ரிட் தான் இதுவும் நீங்கள் வந்து ஒரு டூ ஃபீட் டேங்கில் வச்சிடலாம் இது வந்து ஜெர்மன் ப்ளூ ரேம் இருக்கு பாருங்கள் அதோட ஹைப்ரிட் இது பட் நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் ப்ளூ ரேமும் இந்த கோல்டன் ப்ளூ ரேம்லையும் கவுஞ்சிங்கன்னா ஸ்பாட்ஸு அண்ட் அந்த மார்க் டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது நார்மலாக இருக்கும் ஸோ அது வந்து எப்படி தான் இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல ஸோ வாங்கி நம்ம அடுத்த செக்ஷன் சிக்கு போவோம் ரெண்டாவது பிளேஸில் செக்ஷன் சியில் இருக்கிறது பிளாக் ரேமு ஸோ இந்த ரேம் பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக்கான வெரைட்டி ரேமு இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இந்தியாவில் சேல் பண்ணுறாங்களான்றதே எனக்கு தெரியாது ஸோ இந்த ரேம் வந்து ஐக்கிர ஹாபியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேம் அண்டு எக்ஸ்பென்சிவான ரேம் வெரைட்டி ஸோ பிளாக் ரேமு இந்த ரேம் பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு இல்லாட்டி ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும் அண்டு சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் பிளாக் கலர் அதில் மூடி இருக்கும் அண்டு இன்னொரு பிளாக் ரேம் சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா ஜெர்மன் ப்ளூ மாதிரி இருக்கும் அது வந்து வந்து அந்தளவுக்கு பிளாக் கலர் இருக்குது அது உடம்புல பட் அதையும் பிளாக் ரேம் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் சூப்பர் ரெட் ரேம்னு இருக்குது அதை நான் லிஸ்ட்டில் சேர்க்கலை பிகாஸ் அது இந்தியன் மார்க்கெட்டில் சேல் பண்ணலை அதனால தான் நான் வந்து அதை லிஸ்ட்டில் சேர்க்கலை ஸோ வாங்க நீங்கள் அடுத்த மீனை பார்க்கலாம் மூணாவது இடத்துல இருக்கிறது பொலிவியன் ரேம் சிக்லெட் ஸோ பொலிவியன் ரேம் சிக்லெட் பார்த்தீங்கன்னா பார்க்க ஜெர்மன் ரேம் மாதிரியே இருக்கும் பட் ஜெர்மன் ரேமில் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும் லைட்டாக கொஞ்சம் பெருசாக அண்ட் முண்டைக்கணனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நான் வந்து பொலிவியன் ப்ளூ ரேம் வந்து பொலிவியன் ரேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பொலிவியன் ப்ளூ ரேம்னு சொல்ல போகிற பாருங்க ஸோ இந்த பொலிவியன் ரேம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரே ஷாப்பில் கிடைக்கிறது தான் பட் கொஞ்சம் ரேருன்னு சொல்லலாம் அண்ட் இதை வந்து நீங்கள் தாராளமாக உங்களோட டூ ஃபீட் டேங்க்கில் ஒரு பேர் வச்சு வளர்த்திடலாம் அண்ட் பொலிவியன் ரேம் வந்து கொஞ்சம் வாயும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி பீக் மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் கொஞ்சம் வந்து நார்மல் ரேமோட கம்பேர் பண்ணி டிஃப்ரென்சேஷன் பண்ணலாம் அண்ட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு மீனும் கூட அன்றைக்கு நாள் நான் பேர் பிரைஸ் கேட்கும்போதே நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க இந்த மீனுக்கு உங்கள் வீட்டாண்டு எவ்வளோன்றதை கான்பாஷன் சொல்லுங்கள் நாலாவது இடத்துல இருக்கிறது பிஸ்டோகிராம கேக்கா ட்யூடியர்ஸ் ஸோ இந்த சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கீரன் ஷாப்பில் பார்க்க முடியாது இது செல்ல ஷாப்பில் தான் சேல் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ ரேர் இந்த சிக்லெட்ஸு ஸோ இந்த சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஆரஞ்சு ஃபின் இருக்குது அண்ட் ரெட் ஃபின் இருக்குது ஸோ ஃபின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அண்ட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு சிக்லெட்டும் கூட ஸோ இந்த சிக்லெட்ஸ் வந்து நீங்கள் அழகாக ஒரு டூ ஃபீட் டேங்க்லேயே வச்சு வளர்த்திடலாம் ட்ராப் சிக்லெட்ஸ் தான் இது இந்த மீன் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் விற்கிது ஸோ கொஞ்சம் யார்கிட்டயோ தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம் பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் நல்லா அழகான ஒரு மீனும் கூட ஸோ வந்து இதை ப்ரீட் பண்ணுறீங்கன்னா ஒரு மெயில் அண்ட் ரெண்டு ஃபீமேல் மூணு ஃபீமேல் வைங்க பிகாஸ் இது வந்து மல்டிபிள் ஃபீமேல்ஸ் கூடலாம் பிரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எனக்கு வந்து நான் பர்சனலாக இது வந்து ட்ரை பண்ணது கிடையாது ஃப்யூச்சரில் எனக்கு இது பர்சனலாக ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அண்ட் இதை எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்றதும் வீடியோவும் போடலாம் ஸோ நம்ம சேனலில் கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது பிஸ்டோ ஆகாசி ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரீம் ஷாப்பில் விற்கிது பட் ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக்கு ஸோ ரேராக தான் அக்கிரீம் ஷாப்பில் பார்க்க முடியும் அண்ட் இந்த சிக்லெட்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டபுள் ரெட்டுன்னு சொல்லி ஒரு சிக்லெட் வெரைட்டி இருக்குது இதுலேயே ஆகாசிலே டபுள் ரெட் ஸோ அது பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் விற்கிது ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து டபுள் ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிக்லஸ்னால் தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட டூ ஃபீட் டேங்கில் வச்சிடலாம் பட் அஞ்சாயிரத்துக்குன்னு எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ்ஷு இது பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் நான் என் கண்ணால் இந்த மீனை பார்த்தது கிடையாது நான் வந்து இப்போ பார்த்த ஸ்பீஷஸ்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து நான் என் கண்ணால் பார்த்துக்கிறேன் ஆனால் இதை நான் வந்து என் கண்ணால் பார்த்தது கிடையாது சில வெப்சைட்டில் பார்த்துருக்கேன் சேல் பண்ணுற மாதிரி பட் அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு சரியா தெரியல ஸோ அவங்க நம்ம அடுத்த மீனாக பார்க்கலாம் சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிறது பிஸ்டோ கிராமா ஸ்லோய் ஸோ இந்த சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹோங் ஸ்லோய் இதில் வந்து ஹைபிரிட் ஒன்று இருக்குது அதை வந்து ரெட் ஹாங்ஸ்லோயின்னு ஃபயர் ரெட் ஸ்லோயினும் சொல்லுவாங்க ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஹைப்ரிடு ஸோ இது பார்த்தீங்கன்னா தான் நம்ம அக்கிரன் ஷாப்பில் கிடைக்கும் ஓகேங்களா நார்மல் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க ரெண்டும் ஒன்றா அழகு தான் ஸோ இந்த சிக்லெட்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் விற்கிது அண்ட் சூப்பர் சூப்பர் எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ் இது ரொம்ப அழகான ஒரு மீன் இது அண்ட் இதையும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட டூ ஃபீட் டேங்கில் வச்சிடலாம் அண்ட் இதில் வந்து இன்னொரு வெரைட்டி சொன்னேன் அந்த ஃபயர் ரெட்டு அதுக்கு ஓகே பல பேர் இருக்குது ஃபயர் ரெட்டுன்னு சொல்லிக்கலாம் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க நார்மலோட ஸோ வாங்கி நம்ம அடுத்த வெரைட்டியை பார்க்க போயிடலாம் ஏழாவது இடத்துல இருக்கிறது பிஸ்டோகிராமா நிக்சனி ஸோ இந்த சிக்லெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரேம் ஷாப்பில் சேல் பண்ணுவாங்க ஐ மீன் அக்கிரே ஷாப்பில் இல்லை ஏதாவது எக்ஸாட்டிக் அக்கிரீம் ஷாப்பில் இல்லாட்டி வெப்சைட்டில் பார்க்கலாம் எந்த வெப்சைட்டுன்னு நேர கேட்டுறாதீங்க அதை பற்றி நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை ஆனால் ஒரு அது டூப்ளிகேட்டாக இருந்தால் அப்புறம் எல்லாம் என்கிட்ட வந்துருவீங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த சிக்லெக்ஸ்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது பட் கிடைக்கிறது ரொம்ப ரே நேரம் ரொம்ப எக்ஸாட்டிக் ரேட்டையும் கூட அண்ட் இந்த சிக்லெட்ஸில் வந்து நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிகாஸ் நீங்கள் இதில் வந்து ஜெண்டரை தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ஏன்னால் நீங்கள் வாங்குவீங்க வாங்கும்போது அவங்க பேர் கொடுத்து போகும்போது என்ன ஒரு ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்குன்றதான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அண்ட் இதில் வந்து ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸி தான் ஸோ மேல் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் ஃபீமேல் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து பிஸ்டோகிராமா பண்டோரான்னு சொல்லி ஒரு சிக்லெட் இருக்குது ஓகேங்களா அதுவும் வந்து ட்ராஃப் சிக்லெட் தான் அதுவும் பார்க்க இது மாதிரி தான் இருக்கும் அதே இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது இது வேறு ஓகேங்களா ஸோ இந்த சிக்லெக்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது பண்டோரா இருக்கான்னு தெரியல பட் இது இருக்கிறது எனக்கு தெரியும் இந்த லிஸ்ட்டில் பார்த்த மீன்கள்லாம் நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து எப்படி கேர் பண்ணுன்றது அண்ட் அதில் ஜென்ர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் என்ன ஃபீட் பண்ணுறதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாட்ரு பேராமீட்டர்ஸ்லாம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து டேங்கை செட் பண்ணுங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து ட்ராப் சிக்லெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயாருக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவ் ரேமே நிறைய பேருக்கு வந்து செட் ஆக மாட்டிக்குது ஸோ ரேம் இல்லாமல் அடுத்த நிறைய வெரைட்டி ஸ்டிக்லெட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் போய் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றது ஸோ ரேம் எப்படி கேர் பண்ணுறது எப்படி ரேமை வச்சுக்கிறதுன்றதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக சிக்லர் ப்ளே லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரேமை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்கலாம் நம்ம சேனலுக்கு லைஃப் செஸ்ரேப் பண்ணுறீங்க சீவ் யூஸ் ஸ்டுடியோ பை பை ஷோல்